அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோண்டா, முட்டைக்கறி, முட்டை கிரேவின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்பவே செம்மையாயிருக்கும், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இது வந்து என்னடி ஸ்டைல் தான். நீங்களும் இப்படி செய்கிறதா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகினதும் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வளமையாக எந்த ஆயில் யூஸ் பண்ணுறதோ அந்த ஆயிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆகினதும் நான் வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். இந்த ஆயிலோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடுவோம். இது என்னத்துக்கு நாம் செய்கிறேன்டா, நான் முட்டை அவிச்சு வச்சுக்கிறேன். அந்த முட்டையை இந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நாம் முட்டை குழம்பு செஞ்சமாக்கும். முட்டை கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் இந்த மஞ்சள் மிளகாய் உப்பு எல்லாத்தையும் இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலாவெல்லாம் கருகிடும். இப்போ நான் வந்து நாலு முட்டையாக அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அவிச்சு இதை நான் கீறி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம இந்த மசாலாவோட இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்ல உப்பு காரமெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். இப்போ நாம் ரொம்ப நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாவோட இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வேறையாக எடுத்து வச்சுட்டு மறுக்கா ஒரு பேன் ஒன்று எடுத்து இதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் நீங்கள் வளமையாக சேர்க்குற ஆயிலே சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிரியாணியிலையும் சேர்க்கலாம், நான் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் வந்து நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று நான் வந்து ரொம்ப உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணலுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆயிலோட இதை நல்லா வதக்கி எடுத்துடுவோம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் இது வந்து குயிக்காக இந்த வெங்காயம் நல்லா அவிஞ்சிடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா அவியட்டும், நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். நான் சேர்த்த இந்த பச்சை மிளகாய் ரொம்பவே காரமானது. உங்கள்கிட்ட காரம் இல்லாத பச்சை மிளகாவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு மூணு நாள் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதில் வந்து நான் மூணு கணக்கான தக்காளி, அதையும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ணலுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு இந்த தக்காளியும் நல்லா அவியணும், வெங்காயமும் நல்லா அவியணும். இப்போ நாம் இதை கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சு அவிய விடுவோம். 2 மினிட்ஸ் கழித்து காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது, நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இப்போ இதில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படியும் சேர்க்கலாம், இல்லாட்டி இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சமாக தட்டிட்டும் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் பச்சை மணம் போகிற வரைக்கும் நாம் இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ மசாலாவெல்லாம் சேர்க்க போகிறேன். இதுக்கு நான் எதுவுமே நிறைய மசாலா சேர்க்கலை. இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். என்னோட பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாகிக்கிறதுனால நான் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். காரம் உங்களோட பச்சை மிளகாய் காரம் இல்லாட்டி ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது மூணையும் நாம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுப்பை நார்மலாக வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள், இல்லாட்டி மசாலாவெல்லாம் கருகிடும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு நல்ல சூடான ரைஸ்க்கும் இது சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்ல மசாலாவெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதில் ஒரு பாதி தேசிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி நான் இதோட சேர்க்குறேன். நீங்கள் இந்த புளி சேர்த்து நீங்கள் இதை சமைச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதுவும் நான் ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாம் வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes அப்படி நல்லா குக் பண்ணி எடுத்துடுவோம். இதுக்கு இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்தே ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா வத்தட்டும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் திக்காயிக்குது. இப்போ நாம் இதில் மசாலா பிரட்டி வச்சுக்கிற முட்டையை இதோடு சேர்த்துடுவோம். இப்போ இது சேர்த்துட்டு இதையும் இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இது கொஞ்சம் இன்னும் தண்ணித்தன்மையாகிக்குது. இன்னொரு 1 மினிட் நான் வந்து குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதுமாக இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை இன்னொரு 1 மினிட் நல்லா குக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இன்னொரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். நம்மட முட்டைக்கறி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இதுதான் என்னோட ஸ்டைல் முட்டை கிரேவி. இதே மாதிரி நீங்களும் செய்கிறவங்களாக இருந்தால் யார் யாருன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச ஃபோட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணணுமா இருந்தால் அதுக்குள்ள டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். நான் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.